வெல்கம் டு ஷுவா 114 சேனலுக்கு உங்களை அம்போடு வரவேற்கிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆடு புலி ஆட்டம் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்படின்னா, தோக்குறவங்க ஆடாயிடுவாங்க, ஜெயிக்கிறவங்க புலி ஆயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஸ்கெட்ச், அப்புறம் ஸ்கெட்ச் பென் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி காயின்ஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி காயின்ஸ் வந்து இந்த மாதிரியும் இருக்கலாம், இல்லைன்னா கல் அந்த மாதிரி கூட இருக்கலாம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கல்லுலாம் இருக்கலாம். இப்போ நம்ம லைன்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லைன் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பெட் கட்டை வந்து இந்த மாதிரி 2 ரூபீஸ் காயின் இல்லை 1 ரூபி காயின் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி 50, 100 ரூபீஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லைன் போட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு பிடிச்ச கலரில் லைன் போடலாம். எங்கள் கிட்டே இருக்கிற கலரில் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் பேப்பரில் கூட போட்டு விளையாடலாம், கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். இந்த விளையாட்டு ரொம்ப ஜாலியாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நடுவில் ஒரு கோடு, ஒரு சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் ஸ்கேல் வந்து நேராக வச்சு அங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் சைடாக வச்சு ரெண்டு சைட்லேயும் போடுற, கார்னர் டு கார்னரில் வரணும். அதே மாதிரி சைடில் சைடில் இந்த மாதிரி இந்த சைட்லேயும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரெக்டாக நேராக போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் கார்னர் கார்னர் இருக்கும்ல, சென்டர் கார்னர், சைட் கார்னர்ஸ், நம்ம கூடு போட்டுருக்கிற கார்னர் எல்லாத்துலேயுமே ரவுண்ட் ரவுண்டாக போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் நம்ம காயின் வைக்க போகிறோம். நானும் ரவுண்ட் போட்டுக்கிட்டு, நீங்களும் இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வந்து இங்கே வந்து லைன் லைனாக இருக்கிறதுனால எனக்கு கரெக்டாக வரல. நீங்கள் நோட்டில் அந்த மாதிரி போட்டுக்கோங்க, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக வரும். இப்போ நம்ம ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மூக்கடலை எடுத்துக்கிட்டேன், என் தம்பி வந்து வேர்க்கடலை எடுத்துக்கிட்டான். நாங்கள் மாற்றிக்கிட்டோம். அப்புறம் நான் வேர்க்கடலை, அப்புறம் என் தம்பி மூக்கடலை எடுத்துக்கிட்டான். இப்போ நம்ம விளையாட ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் என் தம்பி வைக்கிறேன்னு சொல்கிறான், ஸோ அவனே வைக்கட்டும், நான் விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த 3 வந்து இந்த 3 காயின்ஸ் எடுத்துக்கலாம். ஆளுக்கு 3 காயின்ஸ் மட்டும்தான் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி 2 பேர் மட்டும்தான் விளையாட முடியும். இப்போ வந்து நேராக வச்சுட்டா நம்ம வந்து வின் ஆகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நேராக இருந்தாலும் வின் ஆகிடலாம். இங்கே ஒரு காயின் அந்த மாதிரிலாம் வச்சாலும் வின் ஆகிடலாம். இப்போ நான் வந்து வின் ஆகலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வின் ஆகிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வின் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் பெட் வந்து நான் ஜெயிச்சிட்டேன், ஸோ வந்து கேஷ்பேக் எனக்கு தான். அதே மாதிரி நான் வந்து புலி ஆகிட்டேன், அஜேஷ் வந்து ஆடாயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தொடர்ந்து நானே விளையாட ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ச்சியாக விளையாடிக்கிட்டு இருக்கணும். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போகும். நீங்கள் விளையாடி பார்த்துட்டு வீட்டில் விளையாடி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்கோன்னு. இந்த மாதிரி லாக்டவுன் பீரியடில் நம்மளுக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஸோ அவுட்டோர் கேம் வந்து விளையாட முடியாது. ஸோ ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்கும். நம்ம இன்டோர் கேம் விளையாடினோம்னா ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். ஏசியில் இருக்கலாம், நிறைய சான்சஸ் கிடைக்கும் வீட்டுள்ளேருந்து நம்மளோட ஃபேமிலி கூட விளையாட. ஸோ நீங்கள் இந்த விளையாட்டு கண்டிப்பாக விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை நான் தான் ஜெயித்தேன். ஸோ நான் தான் புலி, என் தம்பி தான் ஆடு ஃப்ரெண்ட்ஸ். நீ ஆடு, நான் புலி, நான் ஜெயிச்சிட்டேன் உன்னை விட திரும்ப.
வச்சு ஈஸியாக உடையலாம். 2 times 3 times அது மாதிரி நம்ம 2 times கூட ஓடலாம். அது மாதிரி 3 times 4 times அது மாதிரி ஓடனா உங்கள் வயிறு கொஞ்சம் குறையும். இந்த மாதிரி வர லாக்டவுன்லலாம் நாங்கள் வந்து புது புது கேம்ஸ் வந்து வீடியோவில் போடுவோம். நீங்கள் வந்து அதை பார்த்து ஜாலியாக இந்த லாக்டவுனில் உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் ஜாலியாக விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நாங்களே எத்தனை காயின்ஸ் மாற்றிருக்கோம்னு. இந்த மாதிரி மாற்றி மாற்றி விளையாடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஒரே காயின்ஸாக விளையாடுங்க. நாங்கள் ஏன் மாற்றி மாற்றி விளையாடணும்னா கொஞ்சம் கொஞ்சம் நைட் ஆகிறதுனால இது வந்து வீடியோவில் ஒழுங்காக தெரியல. ஸோ நாங்கள் வந்து அந்த மாதிரி மாற்றி மாற்றி விளையாடணும். நீங்கள் ஒரே காயினில் விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.